வெல்கம் டு த சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக், ஏற்கனவே நாம் சைரன் ஹெட் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான அர்பன் லெஜெண்டை பற்றி பார்த்துருக்கோம். அதோட இரண்டாம் பகுதியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சைரன் ஹெட் அப்படிங்கிறது கதைகளில் சொல்லப்பட்ட ஒரு பிராணி. இதோட தலையில் ரெண்டு ஸ்பீக்கர் மாதிரி அமைப்பு ஒன்று இருக்கும். இந்த சைரன் ஹெட் மனிதர்கள் யாராச்சும் பார்த்தா அவங்க நண்பர்கள் மாதிரி குரலை மாற்றி பக்கத்தில் வர வச்சு கொலை செய்யுமா. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கதைகளும் இதுக்கு இருக்கு. இந்த சைரன் ஹெட் கதைகளில் சொல்லப்பட்டாலும் இதோட ஓவியம் பழங்கால குகைகளில் கூட இருக்குது. அதனால் அதை உண்மைன்னு சொல்லி நிறைய பேர் நம்புகிறாங்க. அதுக்கு ஆதாரமாக இன்டர்நெட்டில் ஒரு சில வீடியோவும் இருக்குது. அதில் ஒரு சில வீடியோ பதிவு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முதல் பகுதி வந்து நிறைய பேர் பார்த்து சைரன் ஹெட்டோட இரண்டாம் பாகம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நாக்கர் சைரன் ஹெட். இந்த வீடியோவை எங்கே பதிவு செஞ்சாங்கன்னு தெரியலை. இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக பரவின ஒரு வீடியோ தான் இது. இதில் ஒரு காடும் நிறைய மரங்களும் இருக்குது. அந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு சைரன் ஹெட் நடந்து போகுது. இந்த சைரன் ஹெட் நடக்கிறத வச்சு அது வயசான சைரன் ஹெட் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த வீடியோவை பதிவு செஞ்சவர் அது அந்த அளவுக்கு மெதுவாக ஒன்றும் நடக்கலை, அது என்னை தாக்க எந்த முயற்சியும் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ஒரு சிலர் இந்த வீடியோவை பார்த்து இது ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்குது, இதை மட்டும் வச்சு இதை உண்மைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் சைரன் ஹெட். பொதுவாக சைரன் ஹெட் காட்டுப்பகுதியில் இருக்கும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய வீடியோலையும் சைரன் ஹெட் காட்டுப்பகுதியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த சைரன் ஹெட் ஒரு கிராமத்துக்குள்ள வீடுகளுக்கு பக்கத்தில் ரொம்ப சாதாரணமாக நடந்து போகுது. இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை சில நிபுணர்கள் ஆராய்ஞ்சி பார்த்துட்டு இது சித்தரிக்கப்பட்டது அப்படின்னும், அதை யாரோ பொழுதுபோக்குக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பர்க் ஸ்டைல் சைரன் ஹெட். இந்த வீடியோவில் இரண்டு பேர் வீட்டோட ஜன்னலை திறந்து சைரன் ஹெட்டை வீடியோ எடுக்கிறாங்க. அங்கே ஒரு சைரன் ஹெட் ரோட்டில் நடந்து வருது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மொத்த ஊர்லேயும் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் எப்படி சைரன் ஹெட் வர்றது தெரியும். அதுவும் சைரன் ஹெட் அதிக சத்தத்தை ஏற்படுத்தும்னு கதைகளில் சொல்லியிருக்காங்க. அந்த வித்தியாசமான சத்தத்தை கேட்டதால தான் நாங்கள் அதை பார்த்தோம் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டது உண்மை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த சத்தம் கேட்டிருக்கணும். ஸோ அதனால் அந்த வீடியோவும் போலியாக சித்தரிக்கப்பட்டது தான். சைரன் ஹெட் இன் ஏர்போர்ட். நீங்கள் இந்த சைரன் ஹெட் பொய் அப்படின்னு நம்புனா இந்த வீடியோ அந்த நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும். இந்த வீடியோவில் சைரன் ஹெட் ஒரு ஏர்போர்ட்டில் விமானத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நடந்து போகுது. இது ஒரு வேளை உண்மையாக இருந்திருந்தா இந்த வீடியோவை எடுத்தவர் சத்தம் போட்டு நிறைய பேரை வர வச்சிருப்பார். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. இது மட்டும் இல்லாமல் என்ன தான் சின்ன ஏர்போர்ட்டாக இருந்தாலும் அங்கே வேலை பார்க்குற யாராச்சும் ஒருத்தராவது இதை பார்த்துருப்பாங்க. ஆனால் அப்படி யாரும் பார்க்கல. செக்யூரிட்டி கேமராலையும் அந்த மாதிரி எந்த உருவமும் பதிவாகலை. ஹாப்பி சைரன் ஹெட். சில நேரத்தில் பயங்கரமாக ஆரம்பிக்கிற ஒரு சில விஷயம் ரொம்ப வேடிக்கையாக முடியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோ. இதில் ஒரு சைரன் ஹெட் பலவிதமான இசைக்கு மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆடுது. இதை பார்க்கும்போதே இது வெறும் சித்தரிப்பு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். வயலண்ட் சைரன் ஹெட். இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு ஃபோட்டோ தான். இதை ட்ரெவர் ஹெண்டர்சன் தான் வெளியிட்டிருக்காரு. அவர் அந்த ஃபோட்டோவை எடுக்கும்போது அந்த சைரன் ஹெட் ரொம்ப கோபமாக சத்தம் போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சான். நம்மளை யாரோ பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதும் அது ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நின்றுட்டு அந்த வீடியோ எடுத்தவரோட நண்பருடைய குரலில் அவரை கூப்பிட்டுச்சான். அந்த நபர் ஏற்கனவே அதை பார்த்துட்டதால அதுக்கு பக்கத்தில் போகவே இல்லையாம். இப்படி நிறைய விஷயங்களை சொன்ன ஹெண்டர்சன் அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தது, யாரால் எடுக்கப்பட்டது அப்படின்னு எதுவுமே சொல்லலை. சைரன் ஹெட் இன் ஆஸ்திரேலியா.
ஆஸ்திரேலியாவில் தான் நிறைய பயங்கரமான மற்றும் ஆபத்தான உயிரினங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் சைரன் ஹெட் மட்டும் இல்லைன்னு நினச்ச ஒருத்தர் இந்த சைரன் ஹெட் வீடியோவை உருவாக்கியிருக்காரு. ஆனால் இந்த வீடியோக்கும் மற்ற வீடியோக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, இது ஒரு சித்தரிப்பு வீடியோ தான், இது மூலமாக சைரன் ஹெட் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்தாச்சு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சைரன் ஹெட் ஆன் ஆரிட்லேண்ட். இந்த வீடியோ மொரோக்கோ பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்கும்போது அந்த ஒட்டகங்கள் எவ்வளவு வேகமாக ஓடுதுன்னு பார்க்கும்போது ஒரு சைரன் ஹெட் அந்த வழியாக சத்தம் போட்டுட்டே வந்ததா சொல்கிறாங்க. அதை ஒரு சிலர் செல்ஃபோன் மூலமாக படம் பிடிச்சதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. இதை ரொம்ப ஈஸியாக கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் நம்மளால் உருவாக்க முடியும். அதனால் இதை உறுதியாக உண்மைன்னு சொல்லவே முடியாது. இது வரைக்கும் நாம் பார்த்த வீடியோ எல்லாம் வச்சு சைரன் ஹெட் உண்மைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்த இந்த வீடியோக்களில் எந்த வீடியோ சைரன் ஹெட் உண்மைன்னு நம்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.